வெளிப்படையாக மத உணர்வை தூண்டும் குடியுரிமை திருத்த சட்டத்தை இறுதி வரை திமுக எதிர்க்கும் என்று அமைச்சர் மனோ தங்கராஜ் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் நமது நியூஸ் 7 தமிழுக்கு அளித்த பேட்டியை சூப்பர் டாக்ஸ் பகுதியில் காணலாம். பாரதிய ஜனதா கட்சியும் மோடி அவர்களும் தங்களுடைய 10 ஆண்டு கால ஆட்சியில் அவர்களுக்கு நம்பிக்கை இல்லை. ஏன்னா அவர்கள் வந்து ஒரு தேர்தலை சந்திக்கக்கூடியவர்கள், 10 ஆண்டு காலம் ஆட்சியில் இருந்திருக்கிறார்கள். நாங்கள் இளைஞர்களுக்கு இதை செய்திருக்கிறோம், மக்களுக்கு இதை செய்திருக்கிறோம், பெண்களுக்கு செய்திருக்கிறோம், விவசாயிகளுக்கு செய்திருக்கிறோம் என்று அவர்கள் செய்ததை சொல்லி வாக்கு கேட்பதற்கு அவர்களது எதுவுமே இல்லை. அதனால தான் இந்த நாட்டை வந்து மத ரீதியாக பிளவுபடுத்தி பெரும்பான்மை மக்களை சிறுபான்மை மக்களுக்கு எதிராக எண்ணுகின்ற ஒரு சூழலை உருவாக்குவது ஒரு நோக்கம். அல்லது வட இந்தியாவில் இது 80-க்கும் 20-க்குமான போட்டி என்று அப்பட்டமாக கேவலமான முறையில் கீழ்த்தரமாக இன்றைக்கு பாஜக பிரச்சாரம் செய்து வருகிறது. இது வந்து ஒரு எக்ஸ்பிளிசிட்டாக மிகுந்த ஒரு வெளிப்படையாக நீங்கள் வந்து மத ரீதியாக ஒரு உணர்வை தூண்டுவதற்கான ஒரு அறிவிப்பு தான். ஏன்னா தேர்தல் அறிவிப்பு வருவதற்கும் ஒரு சில நாட்களுக்கு முன்னால் இப்படி வந்து சிஏஏவை கொண்டு புகுத்த வேண்டிய அவசியம் இப்போது இல்லை. இது வந்து சிறுபான்மை மக்கள் மீது ஒரு பெரும்பான்மை மக்களுக்கும் ஒரு வெறுப்பை ஏற்படுத்துவதற்கான ஒரு உச்சகட்ட முயற்சியாகத்தான் இதை நம்ம பார்க்க முடியும். இது ஒன்றும் அவங்களுக்கு உதவ போகிற கிடையாது. இன்றைக்கு வட இந்தியாவில் பல நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பிஜேபியை சார்ந்தவர்கள் காங்கிரஸ் பக்கம் சேர்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவங்க கூட சொல்லக்கூடிய விளக்கம் அதுதான், இவர்கள் வந்து எப்படி பிரச்சனைகளை கையாண்டார்கள் என்பதில் திருப்தி இல்லை என்று தான் சொல்லியிருக்கிறார்கள். ஏன்னா பிஜேபி அரசும் மோடி மொத்தமாக இன்றைக்கு அவர்கள் 10 ஆண்டு கால ஆட்சி மக்களுக்கு எதையும் செய்யவில்லை, அவர்கள் சொல்வதற்கு இல்லை என்ற காரணத்தினால்தான் இன்றைக்கு இதை கொண்டு வருகிறார்கள். இது வந்து அப்படியே நீர்த்து போகும். மத அடிப்படையில் இந்த நாடு பிரியக்கூடாது, மதம் தேர்தலுக்கான ஒரு அடிப்படை கருத்தியலாக மாறக்கூடாது, அமைதியும் நீதி தழுவிய ஒரு அமைதியும் வளர்ச்சியும் தான் மக்களுக்குடைய ஒற்றை இலக்காக இருக்க வேண்டும். அந்த அடிப்படையில் இந்திய மக்கள் வாக்களிக்க இருக்கின்றார்கள். இந்த வேலை கண்டிப்பாக நீர்த்து போகும்.